Thank you. Thank you, Srinivas, sir. உமனாலாச்சி இந்த மாதிரி ஒரு சினிமா நிகழ்ச்சி, அதுவும் ஒரு திரையரங்குக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதற்கு வாய்ப்பு கொடுத்த லிங்கசாமி சார், எனக்கு நேற்று வரைக்கும் என்ன நிகழ்ச்சினே தெரியாது. 10 நாள் மாதிரி ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி பிரதர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரணும். ஆ ஓகே சார், 21st வைக்கணும் அப்படின்னாரு. சார் 21st நான் அசம்பிளியில் பேசணும், நான் அதை கேன்சல் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னா, இல்லை இல்லை நான் அப்போ நிகழ்ச்சி நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன், 22nd வந்துடுங்க. ஆ ஓகே சார், வந்துடும் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நேற்று தான் எனக்கு, ஆமாம் லிங்கு சார் இதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாரு, என்ன ஃபங்க்ஷன் இது அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னோடனே, இந்த மாதிரி இந்த படத்தோட லிரிக் வீடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு படத்தோட லிரிக் வீடியோ லான்ச்சே வந்து இவ்வளோ பெருசாக நடந்து நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதுவே இந்த படத்தோட வெற்றி. தேங்க்யூ சார். உண்மையாகவே இந்த படத்தோட டைட்டில் வாரியர் அப்படிங்கிற டைட்டில் வந்து யாருக்கு பிறந்ததோ இல்லையோ லிங்குசாமி சாருக்கு பொருந்தும். ஏன்னா கோவிட் டைமில் வந்து எல்லோரும் வீட்டை வெளில வரத்துக்கே பயந்தாங்க, தங்களுடைய சொந்தக்காரங்களே பார்க்குறதுக்கெலாம் பயந்தாங்க. அவ்வளோ செகண்ட் வேவ் அப்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணி அவரோட சொந்த முயற்சியில் ஒரு 50 பெட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கான முழு செலவையும் அவரே ஏற்று அந்த ஆசிரமத்தின் சார்பாக, அப்போ பெருசாக அவருக்கு நன்றி சொல்ல முடியல, இந்த நேரத்தில் நான் அந்த நன்றி சொல்லிக்கிறேன் சார். எல்லா நிகழ்ச்சியிலுமே இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினச்சோமோ எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க, நமக்கு கண்டென்ட்டே இருக்காது. அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியிலையும் நானும் பேசணும்னு நினச்சிருந்தேன். நானும் லிங்குசாமி சாரும் 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். விஷால் ஹீரோ, நீங்கள் ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக்கு, பாட்டெல்லாம் கூட போட்டாச்சு, நான் அதெல்லாம் பேசணும்னு நினச்சிருந்தேன், அது அப்படி தவறிடுச்சு. இப்போ தெரில, மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சார், நானும் ரெட் ஜெயண்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் லிங்கு சார் கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்களில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ஒரு பாட்டோட மேக்கிங், ஒரு பாட்டோட லிரிக் வீடியோ பார்க்கும் போதே அந்த டீமோட எஃபர்ட் அவர் நல்லா தெரியுது. ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாச சார், வயலண்ட்டாக செலவு பண்ணியிருக்கீங்களா, ஒரு பாட்டுக்கே 3 கோடியா, இத்தனைக்கும் டிஎஸ்பி தேவி வேறு 25 லட்சம் ரூபா கம்மி பண்ணியிருக்காரு, ஒரு 4 இடத்துல போட்டுருந்தா ஒரு 1 கோடி அதிலே கம்மி பண்ணிக்கலாமே சார், 4 பாட்டு போட்டு அவர் பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆதி, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார், கண்டிப்பாக நானும் காத்துட்ருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் கிருத்தியா, கீர்த்தியா, கிருத்தியா, கிருத்தி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் நீங்கள் பேச வரும்போது டைரக்டர் கேட்டேன் அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு, அவர் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக லோக்கல்லாம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, விசில் அடிக்கிறீங்க. அது இப்போ பாலசார் படம் வேறு நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கு, அவரோட ட்ரைனிங்கா? ஆல் தி பெஸ்ட். அண்ட் ராம், அவரோட நடித்த படங்கள் நான் எதுவும் பார்த்ததில்லை, தெலுங்கு படங்கள் பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ தான் இந்த புஷ்பா பண்ண வேலை, இப்போ தான் அந்த தெலுங்கு படங்கள்லாம் பேன் இண்டியாவாக ஆகி இப்போது தமிழ் படங்கள், இங்கே தமிழ் மக்கள் தமிழ் படத்தை ஓட வைக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல படங்கள் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓட வச்சிடுறாங்க, அந்த தைரியத்தில் தான் இப்போ எல்லோரும் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழுக்கும் வந்துடுறாங்க. தமிழ் படங்களை குறை சொல்கிறேன்னு யாரும் கண்டென்ட் எழுதிடாதீங்கப்பா, ஏற்கனவே நல்ல படங்களை தமிழ் மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க, அந்த நம்பிக்கையில் தான் இந்த படமும் இவங்க எடுத்திருக்காங்க. நானும் ராமும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். நான் வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் 2 மணி நேரம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் பார்த்தா லோக்கல், அவர் லோக்கல் எல்லாம் இங்கேருந்து சென்னையில்தான் போயிருக்கிறாங்க இம்போர்ட்டு. ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் வெல்கம், வருக வருக ராம், கண்டிப்பாக இந்த தமிழ் திருவிழகம் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கடுமையான உழைப்பு இந்த
இந்த ஒரு பாட்டிலே தெரியுது, அது படம் ஃபுல்லாக நீங்கள் கொட்டியிருப்பீங்க, கண்டிப்பாக எங்கள் டைரக்டர் சார் வாங்கியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லோரும் இந்த பாட்டுக்கு இப்போ உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நான் நம்புகிறேன். உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். ஜூலை 14th பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னார் சார். படம் ரெடியானே எனக்கு படம் காட்டுங்க. அதெல்லாம் இல்லை, அதுக்காக நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஏன்னா தேவையில்லாம மாட்டி விட்டுறாதீங்க, இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல என்னால். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஓ, அதில் இதாக கழிச்சுக்கலான்றீங்களா? கண்டிப்பாக படம் காட்டுங்க சார், அதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ணலாம். உங்களோட உழைப்பு, உங்களுடைய அந்த வெற்றிக்கான அந்த தேடல். சார் விவேகா சார், ஹிந்திக்கு போக போறீங்களா? போஸ், எல்லாரையும் நிறைய பத்திரிகை நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், விக்னேஷ் நண்பர், நானும் விக்னேஷ் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம் என் ஃப்ரெண்டாக. எனக்கும் ராமுக்கும் ஆக்சுவலாக ஒரு கனெக்ட் இருக்குது. இப்போ பேசும்போது தான் நான் சொல்லிட்டுருந்தேன், அவரோட போன படம் ரெட்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், ரெட் தானே, அது வந்து தடமோட ரீமேக். தடம் ஸ்கிரிப்ட் வந்து மகிழ் திருமேனி வந்து எனக்காக எழுதி எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடைசியில் அது டைம் கிடைக்காம அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மகிழோட அடுத்த படம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து நானும் விக்னேஷ் நடிச்சிருக்கிறோம். நிறைய பத்திரிகை நண்பர்கள், லிங்குசாமி சாரோடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். யார் பேரை விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அந்த என்டையர் டீம் சார், சுரேஷ் சந்திர சார் குறைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ரிலீஸ். தேங்க்ஸ் சார்.